ஹாய் பாஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, ஏன்னா நேற்று வந்து நம்ம பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே, அது நம்ம கமல் சாரோடைய தீர்ப்புன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. அது நம்ம சேனலோட நிர்வாகமும் சேர்த்து எடுத்த முடிவுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாமே கரெக்ட் தான். அது என்னென்னா, நம்ம கமல் சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு அச்சுறுத்தலான விஷயம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம இது தான் கையாளணும். இது என்னோட தனிப்பட்ட முடிவு இல்லை, இது எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு, அதை மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற மாதிரியான விஷயத்த நான் நம்புகிறேன்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பார். அது என்னென்னா, மேபி அவர் வந்து அந்த அரசியலையும் பின் வச்சு பேசுகிறாம், அதாவது அவருடைய இது, நான் நாளைக்கு வந்தால் என்ன பண்ணுவேன், நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயம், அதாவது பெண்களுக்கு ஒரு கஷ்டம்னும் போது இந்த மாதிரியான விஷயத்தை தான் மேற்கொள்ளப்படும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயந்தான். அவருடைய அரசியல் பணிக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சரி, உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் ஆனால் இதில் ஒரு சரி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை வந்து பிரதீப் பண்ணியிருக்காரு பண்ணலன்றத பற்றி நம்ம பெருசாக டீட்டெயிலாக பேச வேணாம். ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு உள்ள, ஆனால் அதுக்கு இவ்வளோ பெருசாக அவரை பனிஷ் பண்ணியிருக்கலாமா? ஏன்னா அவருக்கு இன்னும் நிறைய ஸ்பீச்சர் இருக்குது, அவர் கஷ்டத்தை சொல்லியிருக்காரு. இது கவர்மெண்ட் தான் அவருக்கு ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி வேலை வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அதை முன்னிறுத்து அவரை வெளியே அமிச்சது வந்து அவரோட கேரியர் ரொம்ப ஸ்பாயில் பண்ணுமோ, அது அவரோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய முட்டாக போய் நிற்குமோன்ற மாதிரியான விஷயம் நம்ம யோசிக்க முடியுது. அப்படி இல்லைன்னா அவர் இந்த மாதிரி நடந்துக்கும் போதே அவரை கொஞ்சம் அலர்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா அவரை கொஞ்சம் வார்ன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிட்டு அதையும் கேட்காம அவர் பண்ணியிருந்தாருன்னா நம்ம வெளியே அமிச்சுருந்துருக்கலாம். ஆனால் ஒரே முடிவாக சடனாக அவரை வெளியே அமிச்சது வந்து எனக்கு கொஞ்சம் என்னடா இது, ரொம்ப பெரிய விஷயமா படுது. ஆனால் இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்றத ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது தப்பு நான் சொல்ல வரல, ஆனால் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் இது சடனாக இது தேவையான்றது தான் என்னோடய முடிவாக இருக்குது. நீங்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஹால்.